நாகையில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியாக கொண்டாடினர். Wait up, wait up.
நாகை மாவட்டம் சிக்கல் ஸ்ரீ சிங்காரவேலர் ஆலயத்தில் இன்று முதல் கந்த சஷ்டி பெருவிழா துவங்குவதை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு மகா தீபாராதனை நடைபெற்றது. கந்த சஷ்டி விழாவில் பொதுமக்கள் யாரும் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று நாகை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன் நாயர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாகை வெளிப்பாளையத்தில் நேற்று இரவு தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இரண்டு கூரை வீடுகள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. யாரும் வரல. ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகையினையொட்டி கோதாரி கவரி நோன்பு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த நோன்பு ஐப்பசி மாத வளர்ப்பிறை அமாவாசையின் முன்பாக 21 நாள் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நோன்பானது பரமசிவனுக்காக பார்வதி மேற்கொண்டதாக ஐதீகம். ஆணும் பெண்ணும் சரிசமமாக இருக்க வேண்டும் என உணர்த்தும் கேதாரி கௌரி நோன்பினை கடைபிடிப்பதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக கணவனை பிரிந்த பெண்கள் கோதாரி கௌரி நோன்பினை மேற்கொண்டால் மீண்டும் நல்ல வாழ்க்கை அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இதுபோல நல்ல கல்வி செல்வம் போன்றவைகளும் சிறப்பாக கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது. இதையொட்டி நாகையில் பல்வேறு ஆலயங்களில் சிவலிங்கத்திற்கு நடைபெற்ற கோதாரி கவரி சிறப்பு பூஜையில் வாழைப்பழம் மற்றும் அதிரசம் எண்ணிக்கையில் 21 எடுத்து வந்து பெண்கள் படையலிட்டு சாமி தரிசனம் செய்தனர். கொரோனா அச்சம் காரணமாக சமூக இடைவெளியை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து குடும்பத்திற்கு ஒருவர் மட்டுமே ஆலய நிர்வாகம் அனுமதி அளித்து பாதுகாப்பான முறையில் பூஜை நடைபெற்றது. வழிபட்டார்கள்.
இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்த என்டிஎன் நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.